சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்று கூறி இந்திய மக்களிடம் சுதந்திர போராட்ட எண்ணத்தை விதைத்தவர் பாலகங்காதர திலகர். முதன் முதலில் நாடு தழுவிய இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்களில் முக்கியமானவர். இந்தியாவிற்கு தன்னாட்சி கோரிய இவர் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர். 1856 ஆண்டு ஜூலை 23 மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி என்ற இடத்தில் கங்காதர் ராமச்சந்திரா திலக் என்பவருக்கும் பார்வதிபாய் கங்காதருக்கும் மகனாக பிராமண குடும்பத்தில் பிறந்தார் பாலகங்காதர திலகர். சிப்பாய் புரட்சி எனப்படும் முதல் சுதந்திர போர் ஏற்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்னர் பிறந்தவர். 10 வயதில் அம்மாவை இழந்த திலகர் 16 வயதில் அப்பாவையும் இழந்தார். திலகரின் தந்தை ஆசிரியராகவும் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவராகவும் விளங்கினார். திலகர் எந்த காலத்திலும் தனது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மாற்றாமல் பின்பற்றி வந்தார். தலைப்பாகை, அங்கவஸ்திரம், காலணி ஆகியவையும் குடும்ப வழக்கப்படியே அணிந்தார். 1871 திலகர் தபிபாய் என்ற பெண்ணை தனது 15வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் தபிபாய் தனது பெயரை சத்யபாமாபாய் என மாற்றிக்கொண்டார். திலகர் தன்னுடைய பள்ளி படிப்பை பூனாவில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் தொடங்கினார். சமஸ்கிருதத்திலும் கடிதத்திலும் அவர் சிறந்து விளங்கினார். டெக்கான் கல்லூரியில் சேர்ந்து கல்வி கற்று 1877 இளங்கலை பட்டம் பெற்றார். பிறகு சட்டம் படிக்க முடிவு செய்து சட்ட கல்லூரியில் விண்ணப்பித்தார். அவருடைய தகுதியை ஆராய்ந்த கல்லூரி முதல்வரும் பேராசிரியரும் திலகர் கணிதத்தில் சிறப்பாக செயல்படுவதால் அதையே சிறப்பு பாடமாக படித்தால் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றனர். ஆனால் அதற்கு திலகர், என்னுடைய நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்றனர், அவர்களுக்காக வாதாடி அவர்களை காப்பாற்ற வேண்டும், அத்தகைய தேசப்பற்று மிகுந்த வழக்கறிஞர்களை எனது நாடு எதிர்பார்க்கிறது, எனவே நான் சட்டம் படிக்க விரும்புகிறேன் என்றார். தான் நினைத்தது போலவே சட்டம் பயின்று பல தேச பக்தர்களுக்காக வாதாடி அவர்களை சிறையிலிருந்து மீட்டார் திலகர். பின்னர் 1881 தன்னுடைய நண்பர்களான கோபால் கணேஷ், அகர்கர், விஷ்ணு சாஸ்திரி, சிப்லூன்கர் ஆகியோருடன் இணைந்து கேசரி என்னும் மராத்தி மொழி பத்திரிகையையும் மராட்டா எனும் ஆங்கில மொழி பத்திரிகையையும் தொடங்கினார். அதன் மூலம் ஆங்கில அரசிடம் நாட்டு மக்கள் படும் துன்பங்களை வெளிச்சம் போட்டு காட்டினார். திலகரின் எழுத்துக்கள் ஒவ்வொரு இந்தியனையும் தனது அடிப்படை உரிமையான சுதந்திரத்திற்காக போராடும்படி தூண்டியது. 2 ஆண்டுகளில் அவர் தொடங்கிய கேசரி பத்திரிகை நாட்டிலேயே அதிகம் விற்பனையாகும் பத்திரிகையாக மாறியது. இந்த பத்திரிகைகளில் மக்களுக்கு சுதந்திர விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக பல கட்டுரைகளை வெளியிட்டதோடு ஆங்கில அரசின் அடக்குமுறை குறித்தும் சுரண்டல்களை பற்றியும் தீவிரமாக எழுதினார் திலகர். இதனை கண்டு பயந்து போன ஆங்கில அரசு இனியும் இவரை விட்டு வைத்தால் பெரும் புரட்சி ஏற்படும் என்று கருதி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஒரு கட்டத்தில் தீவிர சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட விரும்பிய திலகர் 1885 காங்கிரஸில் சேர்ந்தார். அதற்கு பிறகு 1 வருடம் கழித்து, அதாவது 1886 பஞ்சாபில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டே பிளேக் நோய் தீவிரமாக பரவியது. ஆனால் அப்போது நாட்டை ஆண்ட ஆங்கில அரசோ அதனை தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை திலகர் எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் கண்டித்து பத்திரிகைகளிலும் எழுதினார். இதற்காக திலகரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கில அரசு. பின்னர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் கொஞ்சமும் சளைக்காமல் சுதந்திர போராட்டத்தில் மேலும் தீவிரம் காட்டிய திலகர் 1898 சென்னையிலும், அதன் பின்னர் 1899 லக்னோவிலும் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆங்கில அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அனல் பறக்க பேசினார். திலகர் பல்வேறு துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். ஆன்மீக கல்வி முறையை கடுமையாக எதிர்த்தார். அதற்கு மாற்றாக இந்திய கல்வி முறையில் கல்வி புகட்ட விரும்பினார். சில நண்பர்களுடன் சேர்ந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் என்ற பெயரில் பள்ளியை தொடங்கினார். இப்பள்ளியின் மூலம் தேசிய உணர்வை எழுப்பினார். அந்நிய துணிகளை அணிய வேண்டாம் எனவும் பஞ்சம் நிலவும் காலத்தில் வரிகட்ட வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார். அக்காலகட்டத்தில் தீவிர எண்ணம் கொண்டவர்கள் திலகர் மீது நம்பிக்கை வைத்தனர். இதன் பிறகு மிதவாதிகளுக்கு ஆதரவு குறைய தொடங்கியது. தீவிர கருத்துடைய திலகர் போன்றோர் மீது மதிப்பும் மரியாதையும் கூடியது. அந்நிய ஆட்சியை வன்முறை மூலமே விரட்ட முடியும் என்று கருதிய இளைஞர்கள் திலகரின் தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து போராடினர். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய மக்களை ஒன்று திரட்ட 10 நாட்கள் கணபதி உற்சவத்தை கொண்டாடுவதன் மூலம்
தேசிய விடுதலை தாகத்தை சமுதாயத்தில் உருவாக்கிட முடியும் என்றும் எண்ணிய திலகர் கணபதி உற்சவ விழாவை கையில் எடுத்தார். மத சம்பந்த காரியங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்பதால் விநாயகர் சதுர்த்தியை தன் அரசியல் போராட்டத்திற்கு ஏதுவாக கையில் எடுத்துக்கொண்டார் திலகர். வீடுகளில் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்கூடி கொண்டாடும் விழாவாக மாறியது. இறைபக்தியுடன் தேசபக்தியும் ஒன்றிணைந்த மிகப்பெரும் விழாவாக விநாயகர் சதுர்த்தி விழா மாறியது. சுதந்திர இந்திய போராட்டத்தில் கணபதி உற்சவம் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. 1877 பெரும் பஞ்சம் நாட்டை ஆட்டி படைத்தது. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகள் மீது வரி விதித்து கொடுமைப்படுத்தியது. ஏழை விவசாயிகள் வருமானமின்றி துன்பப்பட்டு வந்தனர். பல விவசாய தொழிலாளர்கள் கிராமங்களிலிருந்து புலம்பெயர்ந்து பம்பாய், பூனா போன்ற பெரும் நகரங்களுக்கு ஆலை தொழிலாளர்களாக குடிபெயர்ந்தனர். பெரிய குடிசை பகுதிகள் நகரங்களில் உருவாக ஆரம்பித்தன. இவ்வாறு குடிபெயர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் தலித் சமுதாயத்தினர். ஆனால் நகரங்களிலும் நிலைமை என்னவோ மோசமானதாகவே இருந்தது. வீட்டு வாடகை மிக அதிகமாக இருந்தன. நிலத்தின் விலை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருந்தது. உணவு தானியங்களின் விலையும் மிக அதிகம். ஆனால் ஆலை தொழிலாளர்களின் ஊதியமோ மிக குறைவாக இருந்தது. 35 ஆண்டுகளில் ஆலை தொழிலாளர்களின் ஊதியம் 5% அதிகரித்தது. ஆனால் உணவு தானியங்களின் விலையும் நிலமும் 50% அதிகமானது. அடிமட்ட தொழிலாளர்கள், கிராமங்களிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் மிக மோசமான சுகாதார சீர்கேடான சூழலில் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த கொடூரமான சூழலில் ஆலை தொழிலாளர்களுக்காகவும் ஏழை விவசாயிகளுக்கும் ஆதரவாக தொடர்ந்து எழுதி பிரிட்டிஷ் அரசுக்கு பாலகங்காதர திலகர் நெருக்கடி கொடுத்து வந்தார். இந்நிலையில் மராட்டிய மாநிலத்தில் மீண்டும் பிளேக் நோய் பரவி ஏராளமானோர் மாண்டனர். பிளேக் நோயை கட்டுப்படுத்த முட்டாள்தனமான ஒரு யோசனையை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. அதாவது எலியை கொன்றுபிடித்து வருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த திலகர் எலி விநாயகரின் வாகனம், அதை அழிக்க வெள்ளையர்கள் சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். அவர் பின்னால் மக்கள் அணிவகுத்தனர். வேறு வழியின்றி உத்தரவை வாபஸ் பெற்றது ஆங்கிலேய அரசு. அப்போது திலகர் எலி விநாயகரின் வாகனம் என்று கூறியது பற்றி பலரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் இறுதியில் அவரது யோசனை ஆங்கில அரசை வாயடைக்க வைத்தது என்பதே உண்மை. ஒருபுறம் நாடு முழுவதும் சுதந்திர போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் நாட்டை கொள்ளையடிப்பதில் வெள்ளையர்கள் முழு கவனம் செலுத்த தவறவில்லை. குறிப்பாக இந்தியாவில் இருந்த ஏராளமான இயற்கை வளங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு போன பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கிருந்து மூலப்பொருட்களை கொள்ளையெடுத்து அதனை தங்கள் நாட்டு தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்து மீண்டும் அவற்றை இந்தியாவில் விற்பனை செய்தனர். அந்த பொருட்களை வாங்க இந்தியர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அதற்கு கடும் வரி விதிக்கப்பட்டது. வெள்ளையர்களின் இந்த நடவடிக்கையால் பெரும்பாலான இந்திய தொழிற்சாலைகள் நலிவடைந்து மூடப்பட்டன. இதனை கண்டு கொதித்து போன திலகர் நம் நாட்டிலிருந்து சுரண்டிய மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கி நம்மிடமே விற்பனை செய்யும் பிரிட்டிஷ் அரசின் குள்ளநெறித்தனத்திற்கு வேலி போட நினைத்தார். உள்நாட்டிலேயே உற்பத்தியாகும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தினார். மக்களிடையே சுதேசி எண்ணத்தை வலுவடைய செய்தார் திலகர். அக்காலகட்டத்தில் ஆங்கில அரசுக்கு எதிராக காங்கிரசின் போராட்டங்கள் பெரும்பாலும் மிதவாத போக்கிலேயே இருந்தன. ஆனால் திலகரின் வழி இதற்கு மாறாக இருந்தது. மிதவாத போக்கில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வன்முறையை நேரடியாக கையில் எடுக்காவிட்டாலும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது போலவே அவரது கருத்துக்கள் இருந்தன. இதனால் காங்கிரசிற்குள்ளேயே திலகருக்கு எதிரான கருத்துக்கள் உருவாகின. 1906 காங்கிரஸ் தலைவர் வேட்பாளராக திலகரை ஆதரிக்க கோபாலகிருஷ்ண கோகலே மறுத்துவிட்டார். இதனால் 1907 நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அக்கட்சியின் மிதவாதிகள், தீவிரவாதிகள் என இரு பிரிவுகள் தோன்றியது. திலகரின் தலைமையில் உருவான தேசப்பற்றாளர்கள் தீவிர கருத்துடையவர்களாக அந்நிய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டனர். 1908 முசாஃபர்பூரில் பிரபுல்லா சாஹி மற்றும் குதிராஸ் போஸ் என்ற இரண்டு இளைஞர்கள் கின்ஸ்போர்டு என்ற மேஜிஸ்ட்ரேட் மீது குண்டு வீசி தாக்கினர். இவர்களது செயலை பாராட்டி திலகர் கேசரி இதழில் தலையங்கம் எழுதினார். இதனால் ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசால் திலகர் ஒரு வன்முறையாளரை போன்று சித்தரிக்கப்பட்டார். 1906 மீண்டும் கைது செய்யப்பட்டு திலகர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1905 கர்சன் பிரபு என்பவர் வங்கத்தை இரண்டாக பிரிக்க நடவடிக்கை எடுத்தார். இதனை எதிர்த்த திலகர் 1907 சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்தார். வெளிநாட்டு பொருட்களை விட்டுவிட்டு இந்தியாவில் செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தினார். தன் வீட்டின் முற்றத்திலேயே சுதேசி பொருட்கள் கொண்ட கடையை ஆரம்பித்தார்.
கிராமம் கிராமமாக சென்று சுதேசி பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சென்றார். நம்மிடம் ஆயுதம் இல்லை, ஆனால் ஒற்றுமை ஒத்துழையாமை மூலமாக வெள்ளையர்களை விரட்டியடிக்க முடியும் என்று மக்களை ஆணித்தரமாக நம்ப வைத்தார் பாலகங்காதர திலகன். சுதேசி இயக்கத்தின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் அதன் மூலம் அவர்களை விரட்டிவிடலாம் என்றும் திலகர் யோசித்தார். திலகருக்கு துணையாக பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் ஆகியோரும் சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் சுதேசி இயக்கத்தின் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை மட்டுமே புறக்கணித்தனர். அதன் பின்னர் திலகரின் சுதேசி இயக்கத்தை தீவிரமாக ஆதரித்த வாவு சிதம்பரனார் தொடங்கிய கப்பல் போக்குவரத்து ஆங்கிலேயர்களை அதிர்ச்சியடைய செய்தது. எனினும் இந்த கப்பல் நிறுவனத்தை முடக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு குறுக்கு வழிகளை கையாண்டு அதனை நஷ்டத்தில் இயங்க செய்தனர். காந்திக்கு முன்பு சுதந்திர வெறியினை பற்ற வைத்ததில் வடக்கே திலகரும் தெற்கே சிதம்பரனாரும் தனிப்பெரும் அடையாளங்களாக நின்றனர். இந்த முறை ஆங்கிலேய நீதிமன்றம் திலகருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அவர் பர்மாவிற்கு அனுப்பப்பட்டு ரங்கூனில் உள்ள மாண்டலே சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை கண்டு கொஞ்சமும் கிளங்காத திலகர் சிறையில் கீதா ரகசியம் என்ற நூலை எழுதினார். அந்த சிறையில் தான் ஜெர்மன் எழுத்தாளர் மேக்ஸ் முல்லர் ரிக்வேத மொழிபெயர்ப்பு புத்தகங்களை திலகருக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதன் பின்னர் 1914 திலகர் விடுதலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவந்த பின் காங்கிரசின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளை இணைக்கும் பெருமுயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. 1916 இங்கிலாந்து சென்ற திலகர் இந்திய சுதந்திரம் குறித்து அவர்கள் நாட்டிலேயே உரக்க பேசினார். பாலகங்காதர திலகர், விபின் சந்திரபாலர், லாலா லஜபதி ராய் ஆகிய மூவரையும் இந்திய விடுதலை போராட்டத்தின் திரிசூலம் என்று வரலாறு வர்ணிக்கிறது. இவர்கள் மூவருக்குமே விவேகானந்தரின் தாக்கம் வலுவாக இருந்தது. 1892 ஜூலை மாதம் விவேகானந்தர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு நாடு பூராவிலும் சுற்றித் திரிந்த போது பம்பாய் சென்றார். பம்பாயிலிருந்து பூனாவிற்கு பயணம் மேற்கொண்ட போது அதே ரயிலில் பாலகங்காதர திலகர் பூனாவுக்கு சென்று கொண்டிருந்தார். இயல்பாகவே ஆன்மீக நாட்டம் கொண்ட திலகர் விவேகானந்தரிடம் இருந்து இந்த ரயில் பயணத்தின் போது பழகி அவரை பூனாவில் தனது விருந்தினராக தங்கியிருந்து விட்டு செல்ல அழைத்தார். அதற்கு சம்மதம் தெரிவித்த விவேகானந்தர் திலகரின் பொறுப்பில் பூனாவில் சுமார் 10 நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது விவேகானந்தர் என்ற பெயரில் அவர் செயல்படவில்லை. இந்த சம்பவம் நடைபெற்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு விவேகானந்தர் சிகாகோவிலும் அமெரிக்க நாட்டின் பல இடங்களிலும் உரை நிகழ்த்தி உலக புகழ் பெற்று இந்தியா திரும்பினார். அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய பின்னர் பல இடங்களில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அச்சமயங்களில் எடுக்கப்பட்ட விவேகானந்தரின் புகைப்படங்கள் பல இதழ்களில் வெளிவந்தன. அந்த படங்களை பார்த்த திலகருக்கு ஏற்கனவே தமது வீட்டில் தங்கியிருந்தது விவேகானந்தர் தானா என்ற சந்தேகம் எழுந்தது. அதனை நிவர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் விவேகானந்தருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அக்கடிதத்தை வாசித்த விவேகானந்தர் திலகர் சந்தேகப்பட்டது சரிதான் என்றும் திலகரின் விருந்தினராக 10 நாட்கள் பூனாவில் தங்கியது தான் தான் என்றும் பதில் கடிதம் எழுதினார். இதன் பிறகு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்ற திலகரும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பேலூரில் உள்ள ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று விவேகானந்தரை சந்தித்தனர். இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற விவேகானந்தர் அவர்களுக்கு மடத்தில் உணவு ஏற்பாடு செய்ததோடு வந்திருந்த அனைவருடனும் நாட்டு நடப்பு குறித்தும் பொதுவான பல அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் விரிவாக உரையாடினார். மீண்டும் மீண்டும் சிறை சென்றது, அதற்காக வழக்காடியது, உடல்நல கோளாறு ஆகியவற்றால் திலகர் கடனில் சிக்கினார். ஆனால் அவரை கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்க பூனாவில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நிதி திரட்டப்பட்டது. அந்த பண உடிப்பு அவரிடம் தரப்பட்டது. அப்போது பொதுமக்களை பார்த்து பேசிய திலகர், கடனிலிருந்து விடுவித்து என்னை விலைக்கு வாங்கிவிட்டீர்கள், இனி எஞ்சியுள்ள என் வாழ்க்கை நாட்டுப் பணியிலேயே கழியும் என்றார். அதன் பின்னர் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. அவரை ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி மருத்துவர்கள் வற்புறுத்தினர். அதற்கு லோகமான்யர் துளியளவும் தயாராக இல்லை. இந்திய சுதந்திர வரலாற்றில் கடந்த 200 ஆண்டுகளில் பல்வேறு தலைவர்கள் உருவாகி நாட்டுக்காக போராடியுள்ளனர். எனினும் சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தியவர் திலகரே. அவருக்கு பின் இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. தனித்தனியாக பிரிந்து போராடி வந்த இந்தியர்கள் ஒன்றிணைந்து போராடத் தொடங்கினர். அதற்கு முக்கிய காரணம் அவர் உண்மை பேசினார், அநியாயம் கண்டு வெகுண்டார், தேசபக்தி கனல் பரப்பினார், கல்வி, ஆன்மீகம், சேவை, தேச தொண்டு, பத்திரிகை என பல துறைகளில் சாதனை படைத்த லோகமான்ய பாலகங்காதர திலகர் எழுச்சியுற்ற இந்திய தேசத்தின் சின்னமாக விளங்கினார். மிதவாத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆங்கில அரசுடன் நட்புணர்வை பேணுவது, ஒத்துழைப்பு அளிப்பது என பல விஷயங்களை கொண்டிருந்ததாக திலகர் குற்றம் சாட்டினார். ஆனால் திலகர் ஆங்கில அரசுக்கு எதிராக மிதவாத போக்கை கையாள விரும்பவில்லை. நிபந்தனையுடன் கூடிய ஒத்துழைப்பு என்ற முழக்கத்தை திலகர் எழுப்பினார்.
இதுவே பிற்காலத்தில் திலகர் தலைமையிலான தேசியவாத போக்கை நம்பும் பிரிவினருக்கும் காந்தியடிகள் தலைமையிலான காங்கிரசாருக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்தியது என்றும் கூறப்படுகிறது. நிபந்தனையுடன் கூடிய ஒத்துழைப்பை கூட ஏற்க முடியாது என காந்தியவாதத்தை பின்பற்றியவர்கள் தெரிவித்தனர். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தீவிரமாக கையில் எடுத்த போது திலகர் உயிருடன் இல்லை. அதனால் திலகருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையில் நேரடியான முரண்பாடுகள் ஏற்படவில்லை. சுயராஜ்யம் என்பதே லட்சியம் என்று முழங்கி வந்த திலகர் 1916 அன்னிபெசன்ட் அம்மையாருடன் சேர்ந்து ஹோம் ரூல் இயக்கத்தை ஏற்படுத்தினார். காங்கிரஸில் திலகரின் பரிந்துரையின் பெயரிலேயே அன்னிபெசன்ட் அம்மையார் காங்கிரசின் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். திலகரின் அயராத முயற்சியால் ஹோம் ரூல் இயக்கம் வளர்ச்சி கண்டது. இதனால் பயந்த ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்ய திட்டமிட்டது. இதனையடுத்து அகமது நகரில் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் தேச துரோகத்தில் ஈடுபட்டதாக கூறி நோட்டீஸ் அளித்தனர். மேலும் ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களை தூண்டும் வகையில் பேச மாட்டேன் என்று உறுதிமொழி தர வேண்டும் என்றும் அதற்காக 40,000 ரூபாய் ஜாமீன் தர வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். இந்த நோட்டீஸிற்கு பதிலளிப்பதற்காக திலகர் அகமது நகர் ஆட்சியரை சந்திக்க சென்றார். ஆனால் ஆட்சியரோ இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுயாட்சி கேட்பது தேச துரோகம் ஆகாது என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பிற்கு பிறகு ஹோம் ரூல் இயக்கம் வலுவடைய தொடங்கியது. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் தொடர்பாக விவாதிக்க ஹோம் ரூல் இயக்கம் சார்பாக அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் இங்கிலாந்து சென்றனர். எனினும் பின்னாலில் மான்போர்டு சீர்திருத்தத்தை அன்னிபெசன்ட் ஒப்புக்கொண்டதாலும் திலகர் ஒரு வழக்கிற்காக இங்கிலாந்தில் தங்கி இருந்ததாலும் ஹோம் ரூல் இயக்கம் தளர்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் 1916 கல்கத்தா மாநாட்டில் திலகர் மற்றும் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையில் செயல்பட்டு வந்த அணியினர் மீண்டும் காங்கிரசில் இணைந்தனர். அது மட்டுமின்றி காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இணைவதற்கு திலகர் முனைப்புடன் செயல்பட்டார். லக்னோ உடன்பாடு ஏற்படுவதற்கு அவரே முக்கிய காரணமாக அமைந்தார். தன்னுடைய இறுதி காலம் வரை நாடு விடுதலை பெற வேண்டும் என்று போராடிய பாலகங்காதர திலகர் 1920 ஆகஸ்ட் 1 தன்னுடைய 64வது வயதில் காலமானார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பம்பாயில் 200,000 மேற்பட்டோர் திரண்டனர். திலகரின் மறைவு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பேரிழப்பு என்றாலும் அவர் விட்டு சென்ற கொள்கைகள் மற்றும் தேச பற்றாளர்கள் இந்தியாவின் விடுதலைக்காக உறுதியுடன் போராடினர். 1908 பாலகங்காதர திலகர் நினைவாக சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை மாநில கல்லூரி எதிரில் திலகர் திடல் உருவானது. இப்பெயரை சுப்பிரமணிய சிவா முன்மொழிந்தார். சுப்பிரமணிய பாரதி வழிமொழிந்தார். விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இங்கிருந்தே உத்வேகம் பெற்றுள்ளனர். சுதந்திர போராட்டத்தை நாட்டில் தீவிரமாக்கிய திலகர் பழமைவாதத்தில் ஊறிப்போனவர், குழந்தை திருமண சட்டத்தை எதிர்த்து பாலி விவாகத்தை ஆதரித்தவர் என்றும், பெண் கல்விக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும், தீண்டாமையை எதிர்த்து செய்யப்பட்ட பிரகடனத்தில் கையெழுத்திட மறுத்தவர் என்றும் திலகர் மீது எதிர்வரை கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், சுயாட்சி எண்ணத்தை வலுப்பெற செய்தவர், சுதேசி இயக்கத்தை தொடங்கி மக்களை ஒன்றிணைத்த தலைவர் திலகர் என்றால் அதனை மறுக்க இயலாது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்ற திலகரின் குரல் இன்றளவும் பலரின் மனதில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது.